வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம இன்டெகிரல் கால்குலஸ்ல இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், டெஃபினிட் இன்டெகிரல், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டெகிரல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் இன்டூ இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போது இந்த இன்டெகிரல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் டு த பவர் என் இருக்குது அண்ட் இ பவர் ஏஎக்ஸ். ஏ அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் டு த பவர் என் வந்து அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் இல்லைங்களா, இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பிரன்ஷியல் ஃபங்க்ஷன் இல்லைங்களா. இப்போ வந்து இது ப்ராடக்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்குற இந்த இன்டெகிரலை வந்து ஐஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் ஐஎன் ஈக்குவல் டு இன்டெகிரல் எக்ஸ் டு த பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், ஓகேங்களா. நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இலேட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூ சூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூ சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம சொல்யூஷன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. பாருங்கள் நமக்கு இலேட் ரூலில் ஏ வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் இல்லைங்களா, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ ஏ தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், யூ வந்து நம்ம அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனாக ப்ரிஃபர் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும், ஓகேங்களா. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் டு த பவர் என்ன யூ அப்படின்னு சூஸ் பண்ணிக்க போகிறோம். லெட் யூ ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் என் அண்ட் ரிமைனிங் இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவி ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ மீதி என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிவியாக சூஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. இப்போ யூவை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், டியூ அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் டு த பவர் என்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இல்லைங்களா. ஸோ என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ டிவியிலேருந்து வி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்படி இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வி அப்படின்னு வரும். இ டு த பவர் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் தான் வரும். இ பவர் ஏஎக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இ பவர் ஏஎக்ஸ் இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் எழுதணும், ஓகேங்களா. அப்போ நமக்கு இந்த இ பவர் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, இன்டெகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியூ, ஓகேங்களா. இது யூ இது டிவி, இதை வந்து நம்ம ஐஎன் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தட் ஐஎன் ஈக்குவல் டு இதை நம்ம ஐஎன் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதனால ஐஎன் எழுதிக்கிறோம். இங்கே யூ வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோம், எக்ஸ் டு த பவர் என் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம். வி வந்து நமக்கு என்ன கிடைச்சது, இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ அப்படின்னு கிடைச்சது இல்லைங்களா. ஸோ இது வந்து யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. வி வந்து நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ அப்படின்னு கிடைச்சது. டியூ வந்து என்ன, எக்ஸ் டு த பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லைங்களா, இன்ட் எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா. ஐஎன் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. இந்த டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே நம்ம எழுதுறோம். செகண்ட் டேர்மில் என்னும் ஏ வந்து நம்ம வெளியெடுத்துடலாம். ஸோ என் பை ஏ இன்டெக்ரல் இ டு த பவர் ஏஎக்ஸ் எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ், ஓகேங்களா. இந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனை முன்னாடி எழுதிக்கலாம், எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ இ பவர் ஏஎக்ஸ்னு எழுதலாம் இல்லைங்களா. ஐஎன் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ மைனஸ் என் பை ஏ இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை இப்படி எழுதலாம் இல்லைங்களா. நம்மளோட ஐஎன் வந்து என்னன்னா இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ், ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். இங்கே என் மைனஸ் ஒன்னு இருக்குது. அப்போ நம்ம இந்த இன்டெக்ரலில் நம்ம எப்படி எழுதலாம், ஐ என் மைனஸ் ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லைங்களா. ஏன்னா நமக்கு வந்து கொடுத்துருந்த கொஷனை நம்ம ஐஎன் அப்படின்னு எடுத்திருந்தோம். அந்த கொஷன் எப்படி இருந்துச்சு பாருங்கள், இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸாக இருந்துச்சு. அதை நம்ம ஐஎன் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து என்னன்னா எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிருக்கு இன்டூ இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ், ஓகேங்களா. ஸோ என் இடத்துல என் மைனஸ் ஒன் இருக்குது, அதனால இந்த இன்டெக்ரல் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஐ என் மைனஸ் ஒன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தேர்ஃபோர் ஐஎன் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் என் பை ஏ இன்டூ
I n minus 1. இந்த இன்டெகிரல் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்றோம், ஐ என் மைனஸ் ஒன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இன்டெகிரல் எக்ஸ் டு த பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ்க்கான ரிடக்ஷன் ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.